உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5-இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் எங்கேயும் எப்பொழுதும். அண்ணா, டேய் என்னடா இப்படி வரீங்க? அண்ணா, நாங்க அவளை மறுபடியும் பார்த்தன, அவளை தேடி கூட்டிட்டு வரதுக்குள்ள எங்களை எல்லாம் அடிச்சு போட்டு போயிட்டானே. அவ வேற யாரும் இல்லண்ணே, சென்னையில இருந்து வந்திருக்காங்கல்ல உங்க கல்யாணத்துக்கு, இவங்க குடும்பத்து பொண்ணு தானே? இவளா அண்ணே? இவதானே? ஓஹோ, அதனாலதான் இவளை இங்க இருந்து கூட்டிட்டு போக பாக்குறியா? அஜன் வேண்டாம், நான் சொல்றது தயவு செஞ்சு கேளு. ஏய், ஒன்னதான் சொல்றேன், உள்ள போய் நில்லு. அஜன் வேணா. ராஜன், ஏய் ராஜன், ஒன்னதான் சொல்றேன், உள்ள போய் நில்லு. ஒரு தடவை சொன்னா கேட்க மாட்டேன். என்னடா, ஏற்கனவே அடி வாங்கினது பத்தாதா? உசுரையும் எடுக்கணுமா? ஆளுங்களை அடிச்சு போட்டது சஞ்சய், எனக்கு எதுவுமே தெரியாது, நான் எந்த தப்புமே செய்யல. எல்லாத்தையும் செஞ்சது நான் தான். கொல்ல ட்ரை பண்ணதும் நான் தான். சஞ்சய், திடீர்னு திடீர்னு எனக்குள்ள என்னமோ ஆகுது, ஏன்னு எனக்கு தெரியல. எனக்கு தெரியும், எல்லாம் தெரியும். நான் நினைச்சதை எப்படி சாதிக்கணுங்கிறது எனக்கு நல்லா தெரியும். நாம இங்க இருந்து போயிடலாம் சஞ்சய், இந்த ஊரே எனக்கு பிடிக்கல. நான் நினைச்சது நடக்காம இங்க இருந்து போக மாட்டேன். இந்த கல்யாணம் முடியறதுக்குள்ள நாம இங்க இருந்து போயிருவோம் சஞ்சய். கொன்னு போட்டுதான் இவ உடம்புல இருந்து நான் வெளியே போவேன். எனக்கு 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 ரொம்ப பயமா இருக்கு சஞ்சய். எனக்கு எவனை பார்த்தும் பயம் இல்லை. இந்த மந்திரவாதி என்ன பண்ணுவான்? இந்த மந்திரத்தாலெல்லாம் என்னை கட்டுப்படுத்தவே முடியாது. சஞ்சய், நான் தெரியாம ஏதாவது தப்பு பண்ணிருந்தா என்ன மன்னிச்சிரு. இவன் செஞ்ச தப்புக்கு மன்னிப்பே கிடையாது. நல்லவன் கெட்டவன் யாராவது இவனை காப்பாத்து குறுக்க வந்தாலும் அவனுக்கும் சங்குதான். உனக்கு என்னதான் வேணும்? எப்படி கொலவெறி பிடிச்சு அலையற? நானும் உன மாதிரி ஒரு பொண்ணு தானே, ஏன் வாழ்க்கையை ஏன் நாசமாக்க பாக்குற? அவர் எவ்வளவு நல்லவர் தெரியுமா? அவரை எதுக்கு நீ இப்படி கொல்ல பாக்குற? உனக்கு உசுர் தானே வேணும், ஏன் உசுர எடுத்துக்கோ.
ஆனா அவரை ஒண்ணும் பண்ணிராத. உன்ன மாதிரி நல்ல பொண்ணுங்க அவனை பத்தி முழுசா தெரிஞ்சுக்காம ஏமா வந்து போறது தாண்டி பிரச்சனையே. என்ன கேட்ட? அவன் என்ன தப்பு செஞ்சானா? அவன் என்ன தப்பு செய்யல? இவ ஊருக்குள்ள நாலு பேருக்கு நல்லது செய்யற மாதிரி நடந்துக்கிறான்ல, அது எல்லாமே அவனோட வேஷம். நானும் அதை நம்பிதான் ஏமாந்தேன். நான் செத்து ஆவியா சுத்திட்டு இருக்கேனா, அதுக்கு காரணமே இவன்தான். நான் மட்டும் இல்ல, என்ன மாதிரி எத்தனையோ பொண்ணுங்களோட வாழ்க்கைய நாசமாக்கணும் பொறுக்கி இவன். இவனுக்காக நீ பறிஞ்சு பேசாத. படிச்ச டாக்டர் ஆகணும், நல்ல மருத்துவம் கிடைக்காத ஏழைகளுக்கு இலவசமா மருத்துவம் கொடுக்கணும்னு லட்சியத்தோட வாழ்ந்த பொண்ணுங்க. பல போராட்டத்துக்கு அப்புறம் எனக்கு மெடிக்கல் சீட் கிடைச்சது. ஆனா காலேஜ் ஃபீஸ் கட்ட பணம் இல்லை. கஷ்டம்னு யார் போய் நின்னாலும் சளைக்காம உதவி செய்யற உத்தமன்னு பேர் எடுத்த இந்த பொறுக்கி ராஸ்கல் கிட்ட நானும் உதவி கேட்டு போய் நின்னேன். ஆனா இவன் எனக்கு செய்யற உதவிக்கு பதிலா அப்பவே இவன் முகத்துல காரி துப்பிட்டு அந்த இடத்தை விட்டு வெளியே வந்துட்டேன். ஆனா இந்த வக்கர பிடிச்சவன் ஆளை வச்சு என்னை தூக்கிட்டு வந்து என்னை நாசமாக்கிட்டான். செஞ்ச தப்பு தெரியக்கூடாதுன்னு என்னை கொன்னு தூக்கில ஏத்திட்டு தற்கொலைன்னு நாடகம் ஆடினான். ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.